ஹாய் ஹலோ வெல்கம் டு இது உங்கள் சினிமா கோட்டா. உடல்நலமின்றி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ரசிக ஒருவருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வீடியோ மூலம் ஆறுதல் கூறியதாக தற்போது ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிர ரசிகர்கள் ஒருவரான பெங்களூரை சேர்ந்த பெண் ஒருவர் உடல்நல குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் பெற்று வந்தாங்க. இந்த தகவலை அறிந்த நம்ம ரஜினி அவர்கள் அந்த பெண்ணுக்கு வீடியோ கால் மூலம் பேசியிருக்காரு. ஒன்றும் பயப்பட வேண்டாம் என்றும், ஆண்டவன் இருக்கிறான் என்றும், கண்டிப்பாக நீங்கள் குணமடைந்து வீடு திரும்புவீர்கள் என்றும் அவர் சொல்லியிருக்காராம். கொரோனா கட்டுப்பாடு காரணமாக தன்னால நேர்ல வந்து பார்க்க முடியல அப்படின்னும், ஆனால் நீங்கள் நலம் பெற நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்றும், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு நம்பிக்கை ஊட்டும் விதமாக நிறைய வார்த்தைகளை பேசியிருக்காரு. உடல் நலமின்றி சிகிச்சை பெற்று வரும் ரசிகைக்கு ரஜினிகாந்த் சார் ஆறுதல் கூறும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகிட்டு வருது. இதனடுத்து பாத்தீங்கன்னா, நேற்று நம்ம தலாஜு திடீரென ஹாஸ்பிட்டலுக்கு விசிட் அடிச்சிருக்காரு. சோ இவர் விசிட் அடிக்கும் போது இவருடைய கெட்டப் வேற லெவல்ல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அங்க இருந்த ஒர்க்கர்ஸ் கூடவும் புகைப்படம் எடுத்துக்கொண்டாரு. அந்த புகைப்படங்களும் வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலாகிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இதுதான் தல 61 படத்துடைய கெட்டப்பா அப்படின்னு பலரும் அவங்களுடைய கேள்விகளையும் எழுப்பிட்டு வராங்க. ஆனா படக்குழு தரப்புல இருந்து எந்த தகவலுமே வெளியாகல. மேலும் தல 61 படத்திற்கான முறையான அறிவிப்புக்காகவும் ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கோட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.